வணக்கம். கோயம்புத்தூர் நீலாம்பூர்ல இருக்கக்கூடிய பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ்ல வைக்கலாமா வேணாமா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது இதை சிம்பிளா வந்து பிஎஸ்டி ஹைடெக்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி பிஎஸ்டியோடைய மெயின் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா பீலமேடுல இருக்கு. அந்த காலேஜை பத்தி நம்ம ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்குது பிஎஸ்டி ஹைடெக். ஸோ இது வந்து நீலாம்பூரில் இருக்கு. இந்த காலேஜ் முழுக்க முழுக்க ஒரு பிரைவேட் காலேஜ். பிஎஸ்டி மெயின் கேம்பஸோட ஒரு ரெண்டாவது கேம்பஸாக பார்க்கப்படுது. இந்த கேம்பஸ் வந்து முழுக்க முழுக்க பிரைவேட் காலேஜாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரியில் இந்த வருஷம் 2024 நீங்கள் படிக்க போறீங்கன்னா இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கட் ஆஃப் இருந்தால் ஒரு கம்யூனிட்டிலையும் சீட்டு கிடைக்கும், அதே போல் இந்த காலேஜில் போன வருஷம் 2023 என்ன ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப முக்கியமாக இந்த காலேஜில் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எல்லாத்தையும் பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது, அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது கோயம்புத்தூர்ல பிஎஸ்டி காலேஜ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த மெயின் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா பீலமேடுல இருக்கு. ஆனா இப்ப நம்ம பேச போற காலேஜ் இங்க நீலாம்பூர்ல இருக்கு. நீலாம்பூர்ல பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்டி ஹைடெக்ங்கிற ஒரு கல்லூரியை 2014 தான் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஆனா 2014 ஓபன் பண்ணியிருந்தாலும் ஒரு விபரீதமான ஒரு வளர்ச்சி, பயங்கர வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி கொடுத்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களை ஈர்க்கக்கூடிய லெவல்லையும் ரைட்டு, பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கனால மாணவர்கள் பிஎஸ்டி டெக்னாலஜி பீலமேடில் கிடைக்கலனா அதுக்கடுத்து ரெண்டாவது கேம்பஸாக பார்க்கப்படுற பிஎஸ்டி ஹைடெக்கை தான் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்லூரி கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்டதே 2014 தான். இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2377 காலேஜுடைய கவுன்சிலிங் கோடு. அதே போல் இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இன்ன வரைக்கும் வாங்கலை. 2014 ஆரம்பிக்கப்பட்டனால இன்னும் 10 வருஷம் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இப்போ 2024 ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆனனால இந்த வருஷத்துலேருந்து அட்டானமஸ் அடுத்த வருஷத்துலேருந்து அட்டானமஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அட்டானமஸ் ஆக போகிற ஒரு கல்லூரி. ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன்படி பார்க்க போனோன்னா இந்த வருஷத்தில் 7 கோர்ஸ் போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. அதில் சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டத்தை தூக்கிட்டு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கோர்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த காலேஜில் ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கட் ஆஃப், எந்த கட் ஆஃப் கிடைக்கும், எந்த ரேங்க்குக்கு கிடைக்கும்னு இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக அப்படியே மறந்துடாமல் அந்த லைக் பட்டனை டச் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஓசியில் 196 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன், அதே போல் ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன். இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஎஸ்டி ஹைடெக்கில் சீட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும். அதே போல் அடுத்து நம்மளுடைய சிவில் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 177.5 ஓசியில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் அவங்க கட் ஆஃப் போட்டிருக்கேன், அதே போல் ரேங்க் போட்டிருக்கேன். இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜில் சீட்டு உறுதி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போன வருஷம் 2023 வரைக்கும் 60 சீட்டு தான் இருந்துச்சு. இந்த வருஷம் இந்த சீட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க. அதாவது 180 சீட்டாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அதன்படி பார்க்க போனோன்னா போன வருஷம் ஓசியில் 197 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன், ஒரு ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன் ஒரு கம்யூனிட்டிக்கும். இந்த ரேங்க் ரொம்ப முக்கியம். ரேங்க்குள்ளே உங்களுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீட்டு உறுதி. அதே போல் அடுத்து இசிஇ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் இருக்குது. அதில் ஓசியில் 194.5 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் கட்டாக போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஜென்ரல் ரேங்க் போட்டிருக்கேன். இந்த ரேங்க்கை பார்த்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் சீட்டு உறுதி. அதே போல் ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்குது. ஓசியில் 191 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் நான் கட்டாக போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஜென்ரல் ரேங்க் போட்டிருக்கேன். இந்த ரேங்க் தான் ரொம்ப முக்கிய நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 185 ஓசியில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு வந்து நான் அதாவது கட் ஆஃப் போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஜென்ரல் ரேங்க் போட்டிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் சீட்டு உறுதி. சரி ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா இந்த காலேஜில் இந்த வருஷம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கிற ஒரு கோர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு 60 சீட்டு வந்து வருது.
ஸோ இதுக்கு வந்து கட் ஆஃப்ங்கிறது இந்த வருஷம் மாணவர்கள் எப்படி எடுக்க போறாங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கிறது ஓவரால் அப்படியே வந்து ட்ரிபிளி ஓரியன்டான ஒரு கோர்ஸ் தான். ஸோ ஓகே, இப்போ கோர்ஸையும் சொல்லிட்டேன், கட் ஆஃபையும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? பிஎஸ்சி ஹைடெக்ல பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பீலமேடில் இருக்குல்ல, அந்த காலேஜும் இந்த காலேஜும் ஒரே மாதிரியான தான் பிளேஸ்மெண்ட்டு. இங்கே படிக்கிறவங்களுக்கும் அங்கே படிக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி பிஎஸ்சி அங்கே பீலமேடில் கூப்பிட்டு கொண்டு போய் ஒன்றா தான் பிளேஸ்மெண்ட் செல்லலாம், ஒன்றா தான் இருக்குது, ஒன்றா தான் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனி மட்டும் டைரெக்டாக வந்து பிஎஸ்சி ஹைடெக்கில் வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க நீலாம்பூரில். அதனால மாணவர்கள் பிளேஸ்மெண்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்கே இப்போ நான் ஃபோன் பண்ணி அந்த காலேஜில் உள்ள நமக்கு தெரிஞ்ச ஒரு தோழர் இருக்காங்க, அவங்க நமக்கு சொன்ன தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷம் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கான், பிளேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கான். அதன்படி பார்க்க போனோம்னா 30.6 லட்சம் ரூபா பெற ஆணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜாக 2024 பார்க்கப்படுது. அதே போல லோவஸ்ட் பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 3.4 லட்சம் ரூபா பெறாமான ஆணம் வந்து பார்க்கப்படுது. இவங்க வந்து ரொம்ப பெருசாக நாங்கள் 95% கொடுத்துட்டோம், நாங்கள் 100% கொடுத்துட்டோம் அப்படின்லாம் ரொம்ப பெருசாலாம் சொல்லிக்க மாட்டாங்க. உண்மையாவே டீசெண்டான ஒரு அருமையான ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதே போல இந்த கல்லூரியில சில மாணவர்கள்ட்ட நம்ம பேசணும், அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, காலேஜில் படிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா வாங்க, அங்க போய் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், ஃபெஸ்டிவல் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலாம் வேணாம், சூப்பரா படிக்கலாம். மாணவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட் செல்லு, அதுக்கப்புறம் செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர்லேருந்து நல்லா வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் இயர்லேருந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அவங்க சூப்பராகவே பிளேஸ்மெண்ட் உங்களை கேர் பண்ணுறாங்க. ஸ்கூலில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறாங்களோ, அதே போல் கண்டிப்பாக காலேஜ்லேயும் உங்களுக்கு ரொம்ப கேர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ரொம்ப அந்த கேம்பஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், காலேஜே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால இந்த பிஎஸ்சி ஹைடெக்ங்கிற ஒரு கல்லூரியை நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸில் வைக்கலாம். யார் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க, இந்த கல்லூரியை விட்டுறாதீங்க. ஆனால் ஒரு பிரைவேட் காலேஜா, சரி இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ இவ்வளோ நேரம் பிளேஸ்மெண்ட்டை சொல்லியாச்சு, காலேஜ் டீட்டெயிலாம் சொல்லியாச்சு, இப்போ ஃபீஸு எவ்வளோ பணம் அங்கே கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் அதாவது ஏஐடிஎஸ் அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 86,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் நீங்கள் வந்து இந்த காலேஜில் மற்ற எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 91,000 ரூபா ஃபீஸு. ஓகே, இதுதான் ஃபீஸு. இது இல்லாமல் ஹாஸ்டலில் நான் தங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1,26,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க, 1,26,000 ரூபா வருஷத்துக்கு. ஸோ இது இல்லாமல் நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, ஒரு எந்த ஒரு பணமும் உங்களுக்கு வாங்குறது இல்லை. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஒரு ஒரு செமஸ்டருக்கும் பணம் கட்டக்கூடிய பணத்தை கூட உங்கள்கிட்ட வாங்குறது இல்லை அப்படிங்கிறத அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் நமக்கு சொன்னார். அதனால கவலைப்படாமல் இந்த கல்லூரியை நீங்கள் எடுக்கலாம், ரொம்பவே சூப்பரான காலேஜ், யாருமே வந்து விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ், தேங்க்யூ.